வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காலையில நம்ம தானும் வாசத்தடிச்சு கோலம் போடுறதுக்கு வெளியே வராங்க. அப்போ அந்த இலவச டோர் டெலிவரி போஸ்டர் பார்த்து படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கப்ப நம்ம மூர்த்தி வராங்க. தானும் கேக்குறாங்க, எங்க போயிருந்தீங்க மாமா? இப்ப மூர்த்தி வராரு, எங்க போயிருந்தீங்க மாமான்னு தானும் கேக்குவோம். அவர் சொல்றாரு, காலையில பேப்பர் காரம் பேப்பர் போடாம விட்டான் தானும், அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன்னு. மாமா, அந்த போஸ்டர் பாத்தீங்களா? இதத்தான் ஊர் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கோமேன்னு மூர்த்தி சொல்லவும் தனும் சொல்றாங்க, ஓ அப்ப அதை பார்க்கதான் காலையில போயிட்டு வந்தீங்களான்னு. மூர்த்தி சிரிச்சுக்கிட்டே ஆமா தனோன்னு சொல்றாரு. இந்த ஐடியா வேலைக்கு ஆகும்னு தோணுது மாமான்னு தனோ சொல்லவும், ஆனா நல்ல தானேன்னு சொல்றாரு. மாமா, உங்களை கல்யாணம் பண்ண புதுசுல நீங்க இப்படிதான் இருந்தீய. கடையை எப்படியாவது பெருசு பண்ணோன்ற சிந்தனையிலேயே இருப்பிய. அது நடந்துச்சுல, கடனை அடைச்சி இந்த வீட்டை மீட்டு ரா பகலா உழைச்சி ஏன்னு தனும் சொல்லவும் மூர்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் இப்ப உழைக்க முடியுமான்னு தெரியல தனும். ஏன் முடியாது? முடியும் மாமா, கண்டிப்பா முடியும். எனக்கு இந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து ஞாபகம் வருது. அப்ப நீங்க தனியா உழைச்சிய, இப்ப உங்க கூட தம்பி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தனும் சொல்லவும் மூர்த்தி சொல்றாரு, கதிர் வேற இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆமா மாமா, அவன் இப்படியெல்லாம் யோசிச்சதும் இல்ல பேசினதும் இல்லன்னு தனும் சொல்லுவோம். மூர்த்தி சொல்றாரு, அவன் என்னைக்கு தனும் பேசியிருக்கான், சொல்ற வேலைய செய்வான், பொருள் எல்லாம் கரெக்டா டெலிவர் பண்ணுவான், அப்படி இருந்தவன் இப்ப முதல்ல ஒரு யோசனை சொல்லிருக்கான்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நாம ஜெயிப்போம் மாமா, திரும்பவும் கடைக்கு பழைய மாதிரி கூட்டம் வரும் பாருங்கன்னு தனும் சொல்லவும் மூர்த்தி சொல்றாரு, இப்பவும் கடை ஒண்ணும் நஷ்டத்துல போல தனும், பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் நம்மகிட்ட இருக்கே, என்ன டெய்லி நடக்கிற சில்லறை வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு. அதுவும் வேணும் இல்ல மாமான்னு தனு சொல்லவும் அதானடி ஆதாரமேன்னு சொல்றாரு. தனு சொல்றாங்க, நீங்க வேணா பாருங்க, இந்த ஐடியா சரியா வேலைக்காகும். காலையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு, பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும் மூர்த்தி சொல்றாரு, நீ சொன்னா சரியாதான் இருக்கும் தனோன்னு.